தான் நம்ம என்ன கர்மாவை அனுபவிக்க பிறந்தமோ அந்த கர்மாவை சொல்லக்கூடியது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா லக்கணம் இப்போ ராசி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ராசி இப்ப ராசி அப்படின்னா அதுல மூன்று நட்சத்திரம் இருக்கு புனர்பூச நட்சத்திரம் நாலாம் பாதமும் பூச நட்சத்திரமும் ஆயுள நட்சத்திரமும் இருக்கு இப்போ ஒரு குழந்த பூச நட்சத்திரத்தில் பறக்குதுன்னா அது வந்து ராசியில பறக்கும் அதே மாதிரி புனர்பூச நட்சத்திரம் நாலாம் பாதமாக இருந்தாலும் அதுவும் கடகராசியா இருக்கும் ஆயிலேய நட்சத்திரம் நான்கு பாதங்களில் பிறந்தாலும் அது கடகராசியாக தான் இருக்கும் ஆனால் இந்த கடகராசி அப்படின்றது வந்து பொதுவான ஒரு விஷயம் இப்போ வந்து நானே லக்னம் இப்போ ஒரு குழந்த பிறக்கிறதுல ஒரு நாள் பூரா ஒரு நட்சத்திரம் இருக்கு ஆனால் லக்னங்கிறது அந்த ரெண்டு மணி நேரம் அப்போ அந்த ரெண்டு மணி நேரத்தில் இந்த குழந்த எப்போ எத்தனை மணிக்கு எத்தனை நிமிஷத்தில் எத்தனை செகண்ட்ல பிறக்குது அந்த லக்கணம் புள்ளி நிற்கக்கூடிய நட்சத்திரம் என்ன அதனுடைய வழியாக தான் இவங்களுடைய கர்மாவானது இவங்களுக்கு அது நன்மையாகவோ அல்லது கெடுதலான பலன்களோ நமக்கு கொடுக்க ஆரம்பிக்கும் அது நமக்கு என்னென்னா அந்த திசா புத்திகள் வரும்போது அப்படிங்கிறதான் நமக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இப்போ வந்து நம்ம என்னென்னா ஒவ்வொரு லக்கணத்துக்கும் ஒருத்தர் நமக்கு வந்து பாதகம் பண்ணுவாங்க ஒவ்வொரு லக்கணத்துக்கும் ஒரு ஒரு கிரகம் வந்து நமக்கு பாதகமாக இருக்கும் இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம எல்லா லக்கணத்துக்கும் அவங்களுக்கு எந்த கிரகம் பாதகமாக நம்மளுக்கு வேலை செய்யும் அந்த பாதக அதிபதி ஒவ்வொரு வீட்லையும் இருந்தால் எந்த மாதிரியான பலன்களை கொடுக்கும் எதெல்லாம் அவங்களுக்கு மைனஸாக இருக்கும் அந்த மைனஸை நம்ம எப்படி பாதகாதிபதிக்கு நம்ம தகுந்த மாதிரி நம்ம போய் செயல்பாடுகளை செஞ்சோன்னா அதுவே நமக்கு என்னவா இருக்குங்க சாதகமாக மாறும் அப்போ என்னென்னா நம்ம பாதகாதிபதியே நம்ம எதிர்த்து நம்ம வேலை செய்ய போகிறது இல்லை அவர் எந்த நிலைமையில இருக்காரு நம்மளுடைய ஜாதகத்துல அப்படின்னு நம்ம தெரிஞ்சிட்டோம் அப்படின்னா அதுக்கான என்ன பண்ணிக்கலாங்க அதை நம்ம சரி பண்ணிக்கலாம் அதுக்கான நம்ம விஷயங்களை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் சரிங்களா ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஒவ்வொரு ஒவ்வொரு லக்கணத்துக்கு எந்தெந்த கிரகம் எந்த ஏன்னா இப்ப வந்து நம்ம நிறைய பேர் ஜோதிடம் படிச்சவங்க இருப்பாங்க நிறைய பேர் ஜோதிடம் பாக்குறவங்க அதாவது என்ன அம்மா சொல்றாங்க அப்படின்னு பாக்குறவங்க நிறைய பேர் இருப்பாங்க இப்ப இது வந்து என்னன்னா ரெண்டு பேர்த்துக்குமே புரியுற மாதிரி நான் லக்கணத்தை பற்றி மட்டுமே சொல்கிறேன் இப்போ லக்கணம் அப்படிங்கிறது இப்போ எல்லாேருமே இப்போ பார்க்குற எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு லக்கணத்தில் தானே பிறந்திருப்பீங்க அப்போ உங்கள் லக்கணத்துக்கு உங்களுக்கு பாதகம் செய்யக்கூடிய கிரகம் யார் யார் உங்களுக்கு பாதகத்தை செய்வா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் ஷேர் பண்ண சொல்கிறீங்களா ஷேர் பண்ண சொல்கிறீங்களா லிங்க் ஓகே சரி பார்த்துட்ருக்கிற நேயர்கள் உங்களுடைய நண்பர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் அதே மாதிரி ஒரு லைக் பண்ணுங்கள் அப்போ தான் நீங்கள் எந்த அளவுக்கு இந்த ஜோதிட ரகசியங்களில் வந்து நிறைய தகவல்கள் நம்ம எல்லாருமே கொடுத்துட்ருக்கோம் எல்லாருமே உங்களுக்கு பயன்படட்டும் அப்படிங்கிறதுக்கான ஒரே நோக்கத்தோடு தான் நம்ம இதை செயல் செயல்படுத்திகிட்டு இருக்கோம் எல்லாருமே கொஞ்சம் ஷேர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மட்டும் இல்லை உங்களுடைய நண்பர்களுக்கும் இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படியே நம்மளுடைய சேனலை புதுசாக பார்க்குறவங்க இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சரிங்களா சரி இப்போ நம்ம ஒவ்வொரு லக்கணமாக நம்ம பார்க்க போகிறோம் ஏன்னா அப்படியே நம்ம சொல்லிவிட்டு போயிடலாம் மேஷ லக்கணம்னா இதுதான் ரிஷப ரிஷப் லக்கணம்னா இது அப்படின்னு பட் ஆனால் நம்ம உங்களுக்கு புரியணும் அப்படிங்கிறதுக்காக நான் தெளிவாக சில விஷயங்கள் நான் உங்களுக்கு சொல்கிறேன் நீங்கள் அதில் வந்து உங்களுடைய லக்கணம் யார் முதல்ல உங்களுக்கு உங்களுடைய லக்கணத்துக்கு பாதகத்தை கொடுக்குறவர் யார் அப்படின்றத மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க சரிங்களா இப்போ மிதுன லக்கணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து உபய லக்கணம் அதாவது மூணு தாங்க ஒன்று சரம் இன்னொன்னு ஸ்திரம் இன்னொன்னு உபயம் இந்த உபய லக்கணக்காரங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நிலையா எதையும் செய்ய மாட்டாங்க இங்க ஒன்று அங்க ஒண்ணு ஆற்றுல ஒரு கால் சேத்துல ஒரு கால் எதை செஞ்சாலும் முழுசா செய்ய முடியாது அப்புறம் ஒரு பழமொழி வேற சொல்லுவாங்க உப்பு வைக்க போனா மழை வருது மாவிக்கு போனா காத்திருக்கிது அவங்க போனா அப்படித்தான் இருக்கும் ஏன்னா அந்த ஒரு நிலையான நிலைப்படுத்தி அவங்களால செய்ய முடியாது நாளுக்கு நாள் வளர் வளர்ச்சி எந்த அளவுக்கு ஆகுதோ அந்த அளவுக்கு கீழே சொல்லுவாங்கல்ல ஜானியர்னா முளைஞ்சிருக்குதுல்ல அந்த மாதிரி இந்த உபயிலக்கணக்காரங்களுக்கு மட்டும் எப்பவுமே அந்த நிலையில்லாத தன்மையை கொடுக்கும் இவங்க நான் ஒரே வீட்டுல ஒரே இடத்துல நான் பத்து வருஷமா ஆபீஸ் நான் ஒண்ணும் டெவலப் ஆக முடியாது ஒன்றும் ஆக முடியாது அவங்க அடுத்து இடமாற்றினாங்கன்னா தான் அவங்களுக்கு டெவலப்மெண்ட் ஆகும் உபயலக்கணத்தை பொறுத்த அளவுக்கு சொந்த ஊரில் இல்லாமல் வெளியூருக்கு போயிடணும் ஏன்னா அது ஒரு ஊரில் இருக்கக்கூடாது அப்போ அது காற்று ராசி மாறிட்டே இருக்கணும் அப்போ அவங்க மாறிட்டே இருந்தாங்கன்னா தான் தண்ணி தானே புதுப்பிச்சுக்கிட்டே இருக்க முடியும் இது வந்து உங்களுக்கு லக்கணத்துக்கு உண்டான பொதுவான விஷயங்கள் நான் இருக்கேன் இப்போ உபயலக்கணம் இப்போ உபயலக்கணத்துக்கு யார் அதிபதி பார்த்திங்கன்னா ஏழாம் அதிபதி பாதகாதி ஏழாம் அதிபதி யாரு குரு பகவான் இந்த ஏழாம் அதிபதி பாதகாதிபதியா இருக்கிறதுனால என்ன சொல்லுவாங்க ஏழாம் இடம்னா ரொம்ப வாழ்க்கை துணைன்னு சொல்லுவோம் கல்யாணமே ஆகாதுன்னு சொல்லலாமா சொல்ல முடியாது ஏன்னா பாதகாதிபதி பாதகமான ஒரு உறவு கொடுத்தாதான் அந்த வேலையை செய்ய வைக்க முடியும் சரலக்கணக்காரங்களுக்கு மேசலக்கணக்காரங்களுக்கு மூத்த சகோதர உறவு இல்லைன்னு பிரச்சனையே இல்லை மூத்த சகோதரி உறவு இருந்தாதான் அங்கே பிரச்சனை வரும் அந்த மாதிரி உபயலக்கணக்காரங்களுக்கு கல்யாணம் ஆனாதான் பிரச்சனையை கொடுக்க முடியும் அதனால கண்டிப்பா கல்யாணம் நடந்துடும் ஆனா அந்த கல்யாணம் பண்றதுக்குள்ள போதும் போது ஆகி போயிடும் ஏன்னா பாதகாதிபதிய போயிட்டாரா அவரே குரு குரு தான் மங்கள காரகன் அப்ப குரு வந்து குரு பார்க்க கோடி நன்மைன்னு சொல்றாங்க ஆனா இந்த மிதன லக்னக்காரங்களை குரு பார்க்க கூடாது இதுல ஒரு விதிகளுக்கு ஒண்ணு இருக்கு ஒவ்வொரு லக்னத்துக்கும் பாதகாதிபதி ஆட்சி உச்சம் பெற்றிருந்தால் பாதகத்தை நூறு சதவீதம் வேலை செய்வார் நீசமாயிருந்தால் சுத்தமா வேலை செய்ய மாட்டார் கொடுக்க வேண்டிய அந்த பாதக பலன்களை பாதகமும் செய்ய மாட்டார் சாதகமும் செய்ய மாட்டார் கம்முன்னு அமைதியா இருக்கும் அப்போ பாதகாதிபதி ஆறு எட்டு பன்னெண்டாம் இடங்களில் மறையலாம் மறைஞ்சிருக்கணும் அல்லது நீசமாக இருந்தால் பாதிப்புகள் கம்மியாக இருக்கும் நீசமாயிட்டால் நூறு சதவீதம் பலன்கள் கம்மியாக இருக்கும் ஆறு எட்டு பன்னெண்டில் மறைஞ்சிருந்தால் ஐம்பது சதவீதம் அந்த பாதகத்தான் அந்த இருக்கக்கூடிய இடத்துல செய்வாங்க பாதகாதிபதி எந்த இடத்துல போயிருக்காரோ அந்த வீட்டோடைய தன்மையை கண்டிப்பாக அந்த ஜாதகருக்கு செஞ்சே தீர்வார் பாதகாதிபதி மட்டும் சொல்லிட்டு வரோம் அவர் இருக்கக்கூடிய இடத்த நம்ம சொல்லிட்டு வரும் அடுத்தது ஏழாம் அதிபதி குரு பகவான் அப்ப ஏழு பத்துக்குடையவர் அவரு அப்ப என்னன்னா குடும்பம் அமைஞ்சா தொழில் அமையாது தொழில் அமைஞ்சா குடும்பம் அமையாது நல்லா தொழில் பண்ணி சம்பாதிப்பாங்க குடும்பம் அமையாது கல்யாணம் முடிச்சுடுவாங்க தொழில் இல்லாமல் கஷ்டப்படுவாங்க ஏதோ ஒரு விதத்துல அந்த பாதகத்தை அந்த ஏழாம் இடமானது செய்யும் அப்ப இவங்களுடைய மனசுக்கு பிடிச்ச மாதிரியான ஒரு வாழ்க்கை துணையை அமைச்சு கொடுக்காது இவங்க நினைச்ச வாழ்க்கையொன்னு அமைஞ்ச வாழ்க்கை ஒண்ணா இருக்கும் அடுத்தது தொழில் பண்ணோம் அப்படின்னா ஏமாத்திட்டு நமக்கு கடனை காட்டிட்டு அவங்க லாபத்தை எடுத்துட்டு போயிடுவாங்க தொழில் இருக்கும் ஆனா நம்ம இருக்க மாட்டோம் நம்ம உருவாக்கக்கூடிய தொழில் கண்டிப்பா இருக்கும் அது இந்த ஏழு பத்தாம் இடத்துடைய வேலையை செய்யும் இப்போ பார்ட்னர் போட்டு மிதனலக்கணக்காரங்க தொழில் பண்ணக்கூடாது தொழில் பண்ணால் நிச்சயமா அதில் பாதகத்தை தான் நமக்கு செய்யும் அடுத்ததா ரெண்டாவது குழந்தை ரெண்டாவது குழந்தை வந்ததுக்கு அப்புறம் கணவன் மனை உறவுக்குள் கண்டிப்பா பிரச்சனையா ஆரம்பிச்சு அது இந்த குரு வந்து நீசமாயிட்டாலோ ஆறு எட்டு பன்னெண்டாம் இடத்துல மறைஞ்சிட்டாலோ ஐம்பது சதவீதம் இப்ப நான் சொன்னதெல்லாம் கடகத்துல இருக்கார் குரு ஏழாம் இடத்துல தனுசுலையே இருக்கார் மீனத்தில் இருக்கார்னா சொன்னது அத்தனையும் நூறு பர்சன்ட் வேலை செய்வார் ஒருத்தருக்கு பிஸ்னஸ் பார்ட்னர் போட்டு பிஸ்னஸ் பண்ணியிருப்பாங்க ஒருத்தர் வேலைக்கு போட போயிருப்பாங்கல்ல இப்போ அவங்களுக்கு எப்படி அது ஒத்து வரும் அப்படின்னா அவங்களுக்கு ஆறு எட்டு பன்னெண்டாம் இடங்கள்ல மறைஞ்சிட்டா ஐம்பது சதவீதம் வேலை செய்யும் அவங்களுக்கு குடும்பம் சார்ந்த விஷயங்கள்ல பாதிப்பு கொடுத்துட்டே இருக்கும் அப்போ தொழில் பண்றவங்களுக்கு அப்படிங்கிறப்ப இந்த தொழிலா குடும்பமா அப்படிங்கிற ஒரு போராட்டத்தை இந்த உபயலக்கணத்துக்கு மட்டும் கொடுக்கும் இது மூணுமே வந்து பார்த்தீங்கன்னா உபயலக்கணம் அப்போ மீனலக்கணத்துக்கு சரி மிதன லக்கணத்துக்கு ஏழாம் அதிபதியான குரு பகவானே பாதுகாத்து வருவார் யார் உங்களுக்கு நண்பர்கள்னு வராங்களோ அவங்கதான் முதல் எதிரியாவாங்க அதே மாதிரி அவங்க சொல்லக்கூடிய ஆலோசனையும் நமக்கு எப்படி இருக்குங்க நமக்கு இது தவறான வழிகாட்டுதலாக இருக்கும் ஏன்னா குருனா யாருங்க குருனா வழிகாட்டி அப்போ நம்ம என்ன பண்ணிட்டு வந்துட்டோம் அப்படின்னா குருனாலே நம்ம முன்னோர்கள் இப்போ முன்னோர்களுடைய இந்தளுடைய மின்னலக்கணத்துல ப மிதனலக்கணத்துல பிறந்தவங்க முன்னோர்களுடைய வழிபாடு சரியா பண்ணியிருக்க மாட்டாங்க முன்னோர்களுக்கு கர்மகாரியங்கள் செய்யாமட்டிருப்பாங்க குரு சாபம் பெற்று வந்திருப்பாங்க இப்போ குரு சாபம் பெற்று வந்தா இப்பிரவையில் நீங்கள் ஒரு குருவை எடுத்து அவங்களுக்கு நீங்கள் என்ன செஞ்சீங்கனாலுமே அவங்க சேட்டிஸ்ஃபைட் ஆக மாட்டாங்க வாழ்க்கை துணைக்கு நீங்கள் என்ன பண்ணீங்களாலும் திருப்தி மாட்டாங்க ஆனால் பார்க்கறதுக்கு மற்றவங்களுக்கு அவங்க நல்லா சூப்பராக இருப்பாங்க அவங்க சாமி மாதிரி மற்றவங்களுக்கு எல்லாத்துக்கும் நல்லா பார்த்துக்கிறாங்க ஆனால் என் வீட்டுக்குள்ளே தான் எனக்கு பிரச்சனை கொடுக்குறாங்க சொல்கிறாங்க இல்லையா அந்த மாதிரி இந்த மீனலக்கணம் இந்த சாரி மிதனலக்கணத்துக்கு மட்டும் மீனலக்கணத்துக்கு போயிடுச்சு மிதனலக்கணத்துக்கு மட்டும் அந்த குரு பகவான் அவருடைய வேலையை கட்ட செய்வா அதுவும் திசா புத்தி வரும்போது கண்டிப்பாக அதனுடைய பாதிப்பை கொடுத்தே தீரும் சரிங்களா அடுத்தது கடகலக்கணம்